அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைரோஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா, நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சாரி அதுக்காக. எனக்கு பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வீடியோ என்னால் ரெகுலராக போட முடியல. இன்ஷாலா இனிமேல் வீடியோ ரெகுலராக வரும். சரி, வெளியில் போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். இது வந்து தீபாவளி முடிஞ்சு எடுத்த வீடியோ இது. சரி, ஷாப்பிங் போகலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் விவேரா மால் இருக்குது, அங்கே தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக பொண்ணை விட்டுட்டு போகலான்னு தான் பிளான் போட்டோம். கரெக்டாக நாங்கள் புக்கெல்லாம் போட்டுட்டு வரும்போது அவள் ஏஞ்சிட்டா, தூங்கிட்டு இருந்தவ. தம்பி தூங்கிட்டு இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு தான் போயிட்டுருக்கோம். வீட்டில் அம்மா இருக்காங்க, அம்மா பார்த்துப்பாங்க. விட்டுட்டு போகலான்னு பார்த்தோம், கரெக்டாக ஏஞ்சிட்டா கதவை திறந்த உடனே. சரி, என்ன பண்ணுறது அப்படின்னு கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு கொஞ்சம் க்ராசரிஸ் வாங்கணும், ப்ளஸ் ட்ரெஸ் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். பாப்பா தான் ரொம்ப ஜாலியாகிட்டா. வெளில வந்தோடனே மழை தூரல் தான் போட்டுட்டு இருந்துச்சு, அதிகமாலாம் மழை இல்லை. நாங்கள் போகும்போது மழையும் நின்றுடுச்சு. நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டிஸ்டன்ஸில் இருக்குது விவேரா மால். சிப்காட்டை வழியாக போகணும். சிப்காட் நிறைய பேருக்கு தெரியும், ஐடி பார்க், அது வழியாக தான் போகணும். சாசி அம்மா, அதிகமான ஷூட்டிங் வந்து இந்த ஸ்பாட்டில் எடுப்பாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். நைட்லேயும் நான் பார்த்துருக்கேன் ஷூட்டிங். கேரவன்லாம் இங்கே நின்று இருக்குது. நைட் ஒரு 2 மணி 3 மணி போலலாம் நான் பார்த்துருக்கேன். ட்ராவல் சும்மா சுற்றி பார்த்துட்டு வரும்போது பார்த்துருக்கேன், நின்று இருக்கோம். இதுதான் டிசிஎஸ் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க இந்த ஆஃபீஸை. இப்போ ரீசெண்டாக லிஃப்ட் படத்தில் கூட ஸ்டார்டிங் சீன் வந்து இந்த ஆஃபீஸ் தான் காமிச்சிருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் வந்து இது உள்ளே தான் இருக்குது, இந்த இதுக்குள்ளே தான் இருக்குது. அவ்வளோதான், சிப்காட் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. லெஃப்ட்டு ஓஎம்ஆர், லெஃப்ட்டு போனீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் டி நகர் அங்கே போயிடலாம். ரைட்டில் போனீங்க அப்படின்னா கேளம்பாக்கம் கோவலம் அப்படி போகலாம். நான் ஹிராநந்தினி, பெரிய அப்பார்ட்மெண்ட் இது. இது பக்கத்துலேயே மெரினா மால்னு இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க புதுசாக. இப்போ தான் ஒரு 2-3 இயர்ஸ் ஆகுது ஓப்பன் பண்ணியிருந்த மால் தான். இதுவும் நல்லாயிருக்கும் இன்ஷாலா. இன்னொரு வீடியோவில் இந்த மால் வந்து நான் போடுறேன். ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட்டு ஆர்டிஎஸ் ஃபுட் ஸ்ட்ரீட்னு மாற்றிட்டாங்க. நான் இப்போ தான் பார்க்குறேன் இதை மாற்றினதை. இதுக்குள்ளேயும் ஃபுட்ஸ் நல்லாயிருக்கும். நான் இங்கே அத்தோ ட்ரை பண்ணியிருக்கேன், சூப்பராக இருந்துச்சு. வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இங்கே மால்க்கு ரீச் ஆயாச்சு, வாங்க ஷாப்பிங் பண்ண போகலாம். நான் ரொம்ப மிஸ் பண்ண இடம் வந்து கேஎஃப்சி தான். எல்லாருக்குமே கேஎஃப்சி பிடிக்காதவங்க யாருமே கிடையாது, எல்லாருக்குமே பிடிக்கும். தஞ்சாவூர்லேயும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அங்கேயும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் சென்னை கேஎஃப்சி நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அன்றைக்கி என்னால் போக முடியல, பாப்பாவை வச்சுக்கிட்டு சும்மா போய் ஷாப்பிங் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டோம். இன்ஷாலா இன்னொரு நாள் தான் போகணும், தனியாக போகணும் கேஎஃப்சிக்கு.
ஃபஸ்ட்டு போனோடனே மாலை சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஷாப்பிங் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்காட்டியும் பாப்பா இந்த ட்ரெயின் பார்த்துட்டா, கண்ணில் பட்டடிச்சு அதில் போகணுன்ட்டு ஒரே இது, அதில் ஏறி தான் ஆகணும் அப்படின்ட்டு. சரி ஃபர்ஸ்ட்டு போகும்போது கூப்பிட்டு போகலாம், ரிட்டர்ன் வரும்போது கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம் நாங்கள். ஃபெஸ்டிவ் சீசன்றதுனால இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு வியூ அங்கே. சரி நம்மளுக்கு ஒன்று வியூ நல்லா இருந்துச்சுன்னா உடனே ஃபோட்டோ தானே எடுக்க ஆரம்பித்தோம், நாங்கள் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பேண்டலூன்ஸ்குள்ளே தான் போனேன், போய் நல்லா ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன். பட் எனக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே செட் ஆகலை, கொஞ்சம் காஸ்ட்லியாக எனக்கு தெரிஞ்சிச்சு. கலெக்ஷனும் எனக்கு தெரியல அவ்வளோக்கா, எனக்கு படலை எதுவுமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ அதனால் சும்மா சுற்றி மட்டும் பார்த்துட்டு அப்படியே வெளில வந்துட்டோம் நைஸாக. ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, ஆனால் ரேட்டு மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதனால அங்கேருந்து வந்துட்டோம், கிளம்பி எதுவும் வாங்கலை நாங்கள். ரொம்ப டிசைன் வச்சு ஒரு கிராண்ட் லுக்கில் வாங்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பேண்டலூன்ஸில் வாங்கலாம். இங்கே எல்லாமே ஃபுல் கிராண்ட் லுக்கில் தான் இருந்துச்சு, ரேட்டும் அதிகமாக தான் இருக்குது. வாங்குறவங்க இங்கே வந்து வாங்கிக்கலாம். கிளாத் மெட்டீரியல்ஸும் சூப்பராக இருந்துச்சு. இங்கே மஸ்ட்டு ஒரு தடவை வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், அதிகமாக ஆனால் ப்ரைஸ் மட்டும் அதிகமாக இருக்குது. கேளம்பாக்கத்தில் டெக்காத்லான் இருந்துச்சு, பட் அதை எடுத்துட்டாங்க, எடுத்துகிட்டு வேற மாலில் வச்சுட்டாங்க ஷாப்பு. சரி எனக்கு பிடிக்கும் டெக்காத்லான், சும்மா பார்க்குறதுக்காகவாவது போயிட்டு வருவேன், சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்காகவாவது. சரி அங்கே போன கிளிப் உங்களுக்காக கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்துருக்கேன். ஸ்போர்ட்ஸ் லைக் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து இங்கே வாங்கலாம், ப்ரைஸும் வர்த்தபிள் தான். ரொம்ப ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க இங்கே, கண்டிப்பாக ஒரு தடவை வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாட்டில்ஸும் சூப்பராக இருந்துச்சு, நல்ல குவாலிட்டியான பாட்டில்ஸ். என்கிட்ட இந்த மாதிரி பாட்டில்ஸ் இருக்குது, நான் எடுக்கிறேன்னா இந்த மாதிரி பாட்டில்ஸ் என்கிட்ட இருக்குது. நான் வாங்கும்போது 99 தான், இப்போ கொஞ்சம் ரேட்டு மட்டும் அதிகமாக இருக்கு, 159 இருக்குது. நான் வாங்கினது வந்து தேனாம்பேட்டில் உள்ள ஹயாத்தில் வாங்கினேன், அங்கே இருக்க ஒரு டெக்கத்தில் நான் அங்கே வாங்கினேன். பட் இப்போ கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது, ஆனால் ஃபுல் பாட்டிலும் வர்த்தபிள் தான், நல்ல கனமாக இருக்குது பாட்டில்ஸ். கண்டிப்பாக போனீங்கன்னா வாங்குங்க. தேர்ட் அண்ணன் பொண்ணுக்கு பர்த்டே வருது, அம்மா வந்து பாப்பாக்காக செப்பல் வாங்க சொல்லியிருந்தாங்க. சரி அதனால் ட்ரெண்ட்ஸ் ஃபுட்வேருக்கு தான் வந்திருந்தேன். இங்கே எனக்கு கலெக்ஷன் எதுவுமே அவ்வளோக்கா பிடிக்கல, சும்மா பார்த்துட்டு அங்கேருந்து வந்துட்டோம். இல்லை கலெக்ஷன் அங்கே அதிகமாக, அதனால் சும்மா ஜஸ்ட் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பிட்டு இங்கே காதிம்ஸ் இருக்குது, காதிம்ஸில் ஜஸ்ட்டு பார்த்தேன். பட் எனக்கு அங்கே செட் ஆகிடுச்சு, அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல. நான் வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன செப்பல் வாங்கினேன் அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ்க்கு போயிட்டு குர்த்திஸ் வாங்கினேன், பட் அங்கே வீடியோ எடுக்க விடலை, எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன். பிக் பஜார் போகணுன்னா கீழே போகணும், நாங்கள் இங்கே எல்லாம் முடிச்சிடணும் அப்படின்ட்டு ட்ரெயினில் பாப்பா உட்கார வச்சிடலாம் முதல்ல அப்படின்ட்டு ட்ரெயினில் பாப்பாவை ஏற்றி விட்டுட்டோம். என்னையும் கூட உட்கார சொன்னாங்க, பணம் கொடுக்க வேணாம்னு சொன்னாங்க. நல்லதாக போச்சுட்டு நானும் ஏறி உட்காந்துட்டேன் உள்ள.
சும்மா ஃபன்னாக ஒரு ரைடு போயிட்டு வந்தோம் நானும் பாப்பாவும். 3 rounds அடித்தாங்க, 100 rupees 3 rounds அந்த மால் ஃபுல்லாகவே அடித்தாங்க. ஜாலியாக இருந்துச்சு பாப்பா கூட. ட்ரெயின் ரைடெல்லாம் முடிச்சுட்டு பிக் பஜாருக்கு போயிட்டு கிளம்பிட்டோம். கொஞ்சம் க்ராசரிஸ்லாம் வீட்டுக்கு இல்லை, ஸோ க்ராசரிஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். நான் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பிக் பஜார் தான் வருவேன். அப்படி இல்லை பக்கத்தில்னா நீங்கள் மோரில் வாங்கிப்பேன். அதுக்கும் கம்மியாக வாங்கினா அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஏற்றப்பில் மளிகை கடை இருக்குது, அங்கேயே வாங்கி முடிச்சிருவேன் எல்லாமே. அதிகமாக ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா நான் பிக் பஜார் தான் வருவேன். ஏன்னா எப்போவுமே வந்து பிக் பஜாரில் ஆஃபர் இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லாமே சரி, அதனால நான் இங்கே வந்துடுவேன். நிறையா கிச்சன்வேர் ப்ராடக்ட்ஸில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த கெட்டில் வந்து 699, ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 1399, ஆஃபர் ப்ரைஸ் வந்து 699 தான். இந்த கேஸ் ஸ்டவ் பாருங்களேன், 4985, ஆஃபர் ப்ரைஸ் வந்து 2999. இது ப்ரெஸ்டீஜுடைய 2 burner கேஸ் ஸ்டவ். டயப்பர்ஸும் ஆஃபர் போட்டிருந்தாங்க, ஸோ அதான் எடுத்துட்டேன். ஆன்லைன் இது ரேட்டையும் இங்கே பிக் பஜார் ரேட்டையும் நான் கம்பேர் பண்ணி தான் வாங்குவேன். ஆன்லைனில் விட பிக் பஜாரில் எனக்கு கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்புறம் கொஞ்சம் பிஸ்கெட்ஸு, டாப் ராமன், அந்த மாதிரி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த கேப்பில் இவங்க பிஸ்கெட் பார்த்துட்டு எனக்கு வேணும் ஓப்பன் பண்ணி கொடுன்னு ஒரே இடம் அங்கேயே உட்காந்து ஓப்பன் பண்ணிட்டா. பில்லும் நான் பே பண்ணவே இல்லை, அங்கேயே ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாப்பா. வால்குட்டி அங்கேயே உட்காந்து எல்லாம் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கா. எல்லா பிஸ்கெட்ஸும் ஆஃபரில் இருந்துச்சு, பை 2 get 1 ஃப்ரீ. இது மேரிகோல்டு பிஸ்கெட்டும்
125 MRP 5 ருபீஸ் ஆஃபர். அவ்வளோ ஒன்றும் ஆஃபர் இல்லை தான் இருந்தாலும் வீட்டில் எல்லாம் அதான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் எப்போவுமே ஃபேமிலி பேக் தான் எடுப்போம் நாங்கள். டிட்டர்ஜென்ட் பவுடரும் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க, 250 ஆஃபர். 740 தான் அது எம்ஆர்பி. 4+2 kg சர்ஃபெக்சல். அதே மாதிரி நான் பேக்கெட்டில் இருக்கிறத வாங்க மாட்டேன், அதை விட இது வந்து 1 ருபி 2 ருபி கம்மியாக வரும். ஸோ அதனால் நான் லூஸில் தான் எடுப்பேன். எல்லாமே புட்டுக்கல்ல, உளுந்து, அரிசி, இட்லி அரிசி இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நான் லூஸில் தான் எடுப்பேன். நீங்கள் ஏதாவது பண்ணுங்கடா, நான் என் வேலையை கண்டினியூ பண்ணுறேன்னு அவங்க பாட்டுக்கும் அரைச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டார்கெட் ஃப்ரூட்டி பாட்டில். பார்த்துட்டா எடுத்துட்டா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அவங்க ஷாப்பிங் பண்ணுறாங்களே, எடுத்துகிட்டு வந்து அந்த ட்ராலியில் போடுறாங்க அவங்க. எல்லாம் அவங்க தான் பண்ணணும். ரொம்ப என்ஜாய் பண்ணா பாப்பா, சும்மா சொல்லக்கூடாது. நல்லதாக போச்சு கூட்டு வந்தது. நான் அவ்வளோக்கா ஷாஸியாவை எங்கேயுமே கூட்டு போனதில்லை. ஷாஸிலேயே வந்து நிறையா கூட்டு போயிருக்கேன், பட் ஷாஸியாவை அவளுக்கு நான் எங்கேயும் கூட்டு போனதில்ல. நல்லதாக போச்சு பாப்பாவை நான் கூட்டு வந்ததுன்னு நினச்சேன். ஷாப்பிங்லாம் முடிஞ்சிருச்சு, சரி கிளம்பலான்ட்டு வெளில வரோம். செம்ம மழை ஊற்றி தள்ளிடுச்சு. நாங்கள் பைக்கில் தான் வந்தோம், பட் போக முடியல. சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மழை ஓரளவுக்கு விட்டுடுச்சு, சரி கிளம்பி போயிடலாம், சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்ட்டு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. வீட்டுக்கு வந்தாச்சு, ஷாஸியா ஹெல்ப் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வரதுக்கே 9:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு அன்பேக் பண்ணி காமிக்கலாம் அப்படின்ட்டு அன்பேக் பண்ணிகிட்ருக்கேன். சப்பலும் 2 kurti 2 pant லெகின் வாங்கினேன். இதுதான் பாப்பாவுக்கு வாங்கினது, அண்ணன் பொண்ணுக்கு வாங்கின செப்பல் இது. காதிம்ஸில் வாங்கினேன், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 450 தான் இந்த செப்பல். அவ்வளோ ஒர்த்து, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த செப்பல். அங்கே எல்லா ப்ராடக்ட்டுமே சூப்பராக இருக்குது காதிம்ஸில்.
அப்புறம் ட்ரெண்ட்ஸில் ரெண்டு குர்த்தி வாங்கினேன், அப்புறம் ரெண்டு லெகின் வாங்கினேன். ரெண்டுமே ஆஃபரில் தான் வாங்கினேன். ரெண்டு குர்த்தி வாங்கினா 100 ஆஃபரு, அதே மாதிரி ரெண்டு லெகின் வாங்கினா 100 ஆஃபரு. அந்த இதில் தான் நான் வாங்கினேன். இது ஒருத்தவங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறதுக்காக வாங்கினேன். எனக்கு இல்லை இது, இது இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வாங்கினது. இது நல்லா இருந்துச்சு, ப்ரைஸும் எனக்கு ஓகே தான், கிளாத்தும் சூப்பராக இருந்துச்சு. குர்த்தி வந்து ஒன்று பாலி காட்டன், ஒன்று வந்து காட்டனில் வாங்கினேன். இது வந்து பாலி காட்டன், சூப்பராக இருந்துச்சு கிளாத்து. இது வந்து காட்டன், இந்த கிளாத்தும் சூப்பராக இருக்குது. ட்ரெண்ட்ஸில் நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க, கண்டிப்பாக போங்க. ஃபெஸ்டிவ் சீசன்றதுனால நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. விவேரா மாலில் உள்ள ட்ரெண்ட்ஸில் வந்து கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்காங்க. மெரினா மால் ட்ரெண்ட்ஸில் வந்து கலெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, போனீங்கன்னா அங்கே போய் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. இது வந்து ட்ரெண்ட்ஸ் அண்ட் காதிம்ஸில் வாங்கினது. நெக்ஸ்ட்டு பிக் பஜாரில் வாங்கினது, சும்மா ஒரு கிளான்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் என்னென்ன நான் ஷாப்பிங் பண்ணேன் அப்படின்ட்டு. இது எல்லாமே நார்மல் ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் வாங்கியிருக்கேன், அவ்வளோக்கா நான் எதுவும் இல்லை. மீதி பொருட்கள் எனக்கு அர்ஜென்ட்க்கு ஏதாவது தேவை அப்படின்னா நான் இங்கே மோரில் போய் வாங்கிப்பேன், நான் ஆப்போசிட் மளிகை கடையிலே வாங்கிப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.